நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குன்றத பார்க்கலாம். முதலாவதாக பழக்கில கொத்தவரை, இந்த நாட்டு ரகம் நல்ல காய்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது திண்டுக்கல் பச்சை கத்திரி, இதில் மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது, புளிச்ச மோர் தெளிச்சேன் என்ன தெளியல. அடுத்தது சிவப்பு பொன்னாங்க நிற்கிற. அடுத்தது பாவக்காய் செடி இருக்குது, பாவக்காய் நல்ல காய்களை கொடுக்குது. அடுத்தது பார்த்தா நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஹைலைட்டாக கோவக்கொடி இருக்குது. கோவக்கொடி ஆரம்பத்தில் சொதப்பினாலும் இப்போ நல்ல கிளைகள் எடுத்து நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் எடுக்கிறதோடு மட்டும் நிறுத்திக்காமல் காய்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது சமைக்கிற கோவக்காய், அதாவது நம்ம ஊரில் இருக்கிறது காட்டு கோவக்காய் கசக்கும். இந்த சமையல் கோவக்காய் அவ்வாறு கசக்கறதில்லை. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் புதினா இலைகள் இருக்குது, நம்ம வச்சு செடியை வரை இருக்குது. அடுத்ததாக செடியை வரை வச்சது அப்புறம் புடலங்காய் வச்சதும் இருக்குது. அடுத்த நம்ம க்ரோ பேக்கில் வெண்டை செடி நல்லா வளர்ந்துருக்கு, அதோடு வச்சிருந்த செடியை வரையும் நல்லாயிருக்கு. அடுத்தது நம்ம போட்டிருந்த கீரை க்ரோ பேக்கில் கீரைகள் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு, அதில் மாவுப்பூச்சி தொல்லை இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது திண்டுக்கல் பச்சை கத்திரி, இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அடுத்ததாக கொத்தனை செடி நல்லா வந்துட்டுருக்கு, இதுலேயும் மாவுப்பூச்சி தாக்குதல் அசுனி பூச்சி தாக்குதல் இருக்குது. அடுத்ததாக இருக்கிற 20 லிட்டர் பெயிண்ட் வாளியில் வெண்டை செடிகள் நல்லா வந்துருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு, இருந்தாலும் மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது. இவ்வளோதான் நண்பர்களே நம்ம மாடி தோட்ட அப்டேட். தேங்க்யூ.